அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 55வது நினைவு நாள். அதற்காக இங்கே ஈரோடு மாவட்டத்திலே, தெற்கு மாவட்டத்திலே பேரறிஞர் அண்ணாவுடைய சிலைக்கு மாலை அணிவித்து நாங்கள் மௌனாஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். சத்திரத்திலே இருக்கிற சிலைக்கும் மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதியிலேயும் அந்தந்த ஒன்றியத்திலேயும் சிலைகள் இருக்கிற இடத்துல சிலைகளுக்கும் அல்லது படம் வைத்து மரியாதை செய்து பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவை போற்றுகிற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மானு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிலே இருந்தாலும் அங்கே பேரறிஞர் அண்ணாவுடைய படம் வைத்து அவருக்கு நான் மரியாதை செலுத்த இருக்கிறேன். எனவே அதே போல தமிழ்நாட்டிலே எப்பொழுதும் போல நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும், ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அந்த மரியாதை செலுத்தப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய தலைமையிலே ஊர்வலமாக சென்று அண்ணாவினுடைய நினைவிடத்திலே மரியாதை செலுத்துகிறார்கள். இல்லை, 8ஆம் தேதி அது இருக்காது. ஏன்னா 8ஆம் தேதி வந்து இங்கே நம்ம நிகழ்ச்சியே ரொம்ப டைட்டாக இருக்குது, எக்கச்சக்கமான நிகழ்ச்சி இருக்கிறது. மத்தியானத்துக்குள்ளே அதை முடிச்சாகணும். மறுபடியும் 11ஆம் தேதியும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கோவைக்கு வருகிறார். அங்கே 2 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதெல்லாம் என்னென்ன நிகழ்ச்சி என்ன என்பது இன்று மாலை தான் அது டிசைட் ஆகிறது. எனவே நம்முடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை காலையிலே 9 மணிக்கே துவங்கி ஒரு 11 மணிக்குள்ளாக அந்த நிகழ்ச்சிகளை முடிக்க வேண்டும், அதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி 8ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நம்முடைய சோலார் புதிய பேருந்து நிலையத்தை ஒட்டி அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. முதல் நாளே அவர் 7ஆம் தேதி மாலையே திருச்சி வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு இரவு தங்குவதற்கு ஈரோடு வந்து விடுகிறார்கள். இதுதான் இப்பொழுது மாண்புமிகு உதயநிதி அவருடைய சுற்றுப்பயண திட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஏங்க, இந்த இடமே வாங்காம விட்டாங்க, அதை போய் நாங்கள் பேசி எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கலெக்டர் வந்து தினந்தோறும் அவங்களை ஆய்வு பண்ணுறாங்க. அந்த 10% வேலைகள் முடியாமல் இருக்கிறது அவங்களுடைய தப்பு. யார்? கான்ட்ராக்டர்ஸுடைய தப்பு, எல்என்டியினுடைய தப்பு. அவங்க முடிக்கணும். நாங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டுருக்கோம். அவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் போட்ட பைப் லைனை உடச்சிட்டாங்க, நாங்கள் மறுபடியும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு 15-20 தான் இருக்குது. இது கலெக்டர் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கார். இதில் போய் இப்போ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்ட்டு. அதனால் வந்து நாங்கள் அவங்கள கண்ணில் கூட பார்க்குறதில்ல, கலெக்டர் தான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கார். அதனால் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா அது நல்லா நடக்கணும்னு சொல்லி அவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே ரிவ்யூ பண்ணுறாங்க, சிஎம் அங்கே ரிவ்யூ பண்ணுறாரு, இதெல்லாம் எப்படி இப்படி பேசுகிறாங்க எனக்கு. அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு புரியல. இது நம்ம அநியாயமான குற்றச்சாட்டுங்க. இது மொத்தமாக வந்து இவ்வளோ இப்படி நடக்குதுங்கிறது கூட எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வேலை முடியும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது யார் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள், தயவு செய்து. நாங்கள் அவங்ககிட்ட பேசுகிறோம். கருப்பண்ணன் எங்க கருப்பண்ணன் சொல்கிறத போய் எங்ககிட்ட கேட்குறீங்களே, இது நியாயமா? நான் என்ன கேட்குறேன், கருப்பண்ணன் ஏன் வந்து முதல்ல அந்த இடமெல்லாம் எடுத்து பண்ணலை? அப்போ அதுக்கு ஏதாச்சும் நோக்கம் இருந்ததா? ஏங்க, ஒரு நியாயம் இல்லையா அதான் சொல்கிறதுல? இல்லை, பில்லிங் சிஸ்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு சர்க்கிள் அனுப்பிச்சிருக்கோம்.
அதாவது கூடுதல் விலைக்கு அரசாங்கம் என்ன டிசைட் பண்ணுதோ அதை விட கூடுதலான விலைக்கு விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அதில் வந்து சட்டப்படி என்ன எக்ஸ்ட்ரீமான நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ இன்றைக்கி சர்க்குலர் அனுப்புகிறோம். அதனால் வந்து பில்லிங் சிஸ்டம் வரும். எங்களுக்கு வந்து அங்கே இடம் நிறைய நெருக்கடி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லா கடைகளிலுமே போதிய அளவுக்கு இடம் இல்லை. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் புதுசாக வர்றதெல்லாம் நாங்கள் வந்து கூடுதலான இடத்த இருந்ததுனாத்தான் எடுக்கிறோம். பழைய இடங்களில் அதை வந்து சிரமமாக இருக்குது. பட் இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஒரு 500 கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு அப்புறம் மறுபடியும் அதுக்கு பின்னாடி தான் அது குறைச்சது. மறுபடியும் அதுக்குண்டான வந்து ஆய்வுகள் நடக்கிறது, எங்கெங்கே இருக்கிறத குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து குறைக்கிறதுக்காக. நீங்கள் சொல்கிறதே ஆங்காங்கு தான், ஆங்காங்கு நடக்கிறத கண்டிப்பாக தவறு இருக்கிறத நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறோம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுனாக்க இமீடியட்டாக எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அனுப்புகிறோம். டிஎம்க்கும் எஸ்ஆர்எம்முக்கும் எம்டிக்கு ஹோம் செக்ரட்டரி அவங்க எல்லாரும் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே நாங்கள் இப்போ சர்க்குலர் அனுப்புகிறோம். அது தப்பான ஒரு தப்பான குற்றச்சாட்டுங்க. இது வேணுமா இருந்ததுனாக்க நாங்கள் வந்து பட்டியலே போடுறோம் என்னன்னான்ட்டு. இது எங்கள் குடியாத்தில் பேசினாலும் அதே தான், வேற எங்கே பேசினாலும் அவர் அதான் பேசுவார். அந்த மாதிரி எந்த தவறும் நடக்கலை. ஒரு அரசியலுக்குள்ள வர்றவங்க அப்படி பேசுறதுங்கிறது இயற்கை. நம்ம உதய கூட வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால இப்ப எங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்றது இப்ப சரியா இருக்காது. முழு அரசியல் பண்ணட்டும், அப்ப வந்து நம்ம அதுக்கான பதில சொல்லணும். இப்போ வர 8ஆம் தேதியா 8ஆம் தேதி ஏறத்தால ஒரு 10,000-12,000 பேர் சுய உதவிக்குழு கடன் மற்ற நலத்திட்ட உதவிகள் அது திட்டமெல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு கொடுப்பாங்க. நான் அதை சொல்கிறேன்.